ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே மார்னிங், பிரம்ம முகூர்த்தத்தோட நாலாவது நாள். இன்றைக்கி என்னோடய டே வந்து 4 o'clock போல் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நிறைய ஷாப்பிங் பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்துட்டு காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு தான் நான் வந்து வெளியே போய் கோலம் வந்து போடுவேன். வெளியே போயிட்டு கோலம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையெல்லாம் வந்து பண்ணுவேன். முன்னாடி நாளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். பிரம்ம முகூர்த்த வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 3:30 to 5:30 வந்துட்டு பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலுமே வந்து நிறைவேறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலில் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு day 1 நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பழைய பூவெல்லாம் இருந்ததுன்னா அந்த பூ வந்து எடுத்துடணும். பூ எப்பவுமே வந்துட்டு சாமிக்கு வந்து வாட வந்து விடக்கூடாது. வாடாமல் வந்துட்டு புது பூக்கள் வச்சு தான் நம்ம வந்து அலங்காரம் வந்து பண்ணணும். பூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து விளக்கு ஏற்றுற பிளேட்டு. விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1, 3, 5 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் வந்து விளக்கு ஏற்றணும். நான் இந்த பிளேட்டில் தான் எப்போவுமே வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுவேன். நீங்கள் என்ன தான் வந்துட்டு பித்தளை வெள்ளி அதில் விளக்கேற்றுறத விட மண்ணில் வச்சு விளக்கேற்றுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ மண் அகலில் வந்துட்டு எப்போவுமே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுவேன். பூஜை வந்து பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்களே, அதனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம தூங்குறது வந்து பூஜை அறைக்கு நேராக வந்து தூங்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு நம்ம வந்து அவங்க தூங்கும்போது பூஜை வந்து பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ் வந்து இருந்தங்காட்டி கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் மேக்கப் லுக் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு உருளி வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணுவேன். எனக்கு அதுவுமே ரொம்பவே வந்து பிடிக்கும். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பூக்கள்லாம் கிடச்சிதுன்னா நம்ம வந்து உருளி டெக்கரேட் வந்து பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒயிட்டோ அதுக்கப்புறம் பர்பிள் கலர் பூ வந்து கிடச்சிது. இதை வச்சு நான் வந்து உருளி வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். இந்த மார்னிங்கே வந்துட்டு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் பார்க்குறதும் அதுக்கப்புறம் பேர்ட்ஸோட சத்தங்கள் வந்து கேட்குறதும் இதெல்லாமே வந்துட்டு எனக்கு மைண்ட் வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். தென் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 hour, 1.5 hour வந்துட்டு டைம் வந்து கிடைக்கும். அதில் ஏதாவது ஆஃபீஸில் இருக்கிற பெண்டிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து பண்ணணும் அப்படின்னாலுமே நான் வந்து பண்ணிடுவேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8:30 போல் வந்து கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு. இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை பெருசாக வந்துட்டு இல்லை, ஆஃப்டர்நூன் வந்துட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன், அதோட அன்பாக்சிங் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். ப்ராடக்டோட லிங்க் இருந்துன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக இந்த நெக்லஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ பேக்கேஜிங் வைஸில் எல்லாமே வந்து நல்லதாக வந்துட்டு இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு நெக்லஸ் அப்படின்னா ஃபுல்லும் வந்துட்டு நமக்கு பேர்ல் அந்த ரிப்ளிக்கா வந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம சோக்கர் டைப்பில் நெக்கோட வந்து போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே தான் வச்சு நமக்கு வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கம்மலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாலரும் வந்துட்டு ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்டபிள் டைப் தான் இந்த இது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 layers இருக்கிற மாதிரியான ஒரு நெக்லஸ் தான். ஃபுல் வந்துட்டு பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பீகாக் பெண்டன்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் ஸ்டோனு க்ரீன் ஸ்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் அண்ட் ரெட் ஷேடில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பேர்ல் வந்து தொங்குற மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயரிங்கும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சோக்கர் வந்துட்டு கழுத்தோட ஒட்டி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா அவ்வளோவா நல்லா இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாரியோட வந்து பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராண்டான சுடியோட வந்து பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது. ஸோ பீகாக்கும் வந்துட்டு சேம் அந்த சோக்கரில் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் வந்து இயரிங்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.